வணக்கம் குழந்தைகளே, இன்றைக்கி இதுவரைக்கும் நம்ம 1 முதல் 5 வரை உள்ள எண்கள் பார்த்தோம். இப்போ 6 முதல் 9 வரை உள்ள எண்கள் பார்க்க போகிறோம். எண் 6, 6 படகுகள், 6 படகுகள், 6 மணிகள், 6 மணிகள். 1 ஒன்று, 2 ஒன்றுகள், 3 ஒன்றுகள், 4 ஒன்றுகள், 5 ஒன்றுகள், 6 ஒன்றுகள், 6 மணிகள், 6 விரல்கள், 6 விரல்கள், 6 ஆ ரு, 6 ஆ ரு, 6. இப்போ 6 வந்து நம்ம எழுத போகிறோம். என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த புள்ளியிலேருந்து அப்படியே என்ன செய்யணும், அப்படியே கோடு போட்டு 6 அப்படியே என்ன செய்யணும், 6 இது மாதிரி என்ன செஞ்சுருக்கோம். நீங்கள் இந்த கட்டம் ஃபுல்லாக நீங்கள் ஃபில்லப் பண்ணியிருக்கணும்ப்பா. பாருங்கள், இது இந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இது எத்தனை குச்சிகள் இருக்குதுன்னு பார்ப்போமா. 1, 2, 3, 4, 5, 6 குச்சிகள். இதுக்கு 6 குச்சிகள் தேவை. அடுத்து எண் 7, எண் 7, 7 பறவைகள், 7 பறவைகள், 7 மணிகள். 1 ஒன்று, 2 ஒன்றுகள், 3 ஒன்றுகள், 4 ஒன்றுகள், 5 ஒன்றுகள், 6 ஒன்றுகள், 7 ஒன்றுகள், 7, 7 மணிகள், 7 விரல்கள், 7 விரல்கள், 7, 7, 7, 7, 7. 7 எப்படி எழுதுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இருக்குல்லையா 7, ஏதாவது 7, அந்த கோட்டு மேலேயே நீங்கள் என்ன செய்யணும், இப்படி மாதிரி எழுதி அந்த கட்டம் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணியிருக்கணும். 7 எவையேனும் 7 மரங்களுக்கு வண்ணமிடுக, எங்கனம் தேர்ந்தெடுத்தாய்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஏதாவது ஒரு 7 மரங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு கலர் கொடுக்க போகிறோம். கொடுக்கலாமா பாருங்கள், மரங்கள் எல்லாம் 1 ஒன்று, 2 ஒன்றுகள், 3 ஒன்றுகள், 4 ஒன்றுகள், 5 ஒன்றுகள், 6 ஒன்றுகள், 7 ஒன்றுகள். எந்த விதினாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கலர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் மரத்துக்கு கலர் பண்ணிக்கணும். பாருங்கள், வானவில், அதாவது நம்ம மழை நேரத்தில் வந்து வானத்தில் வானவில் பார்க்குறோம் இல்லையா, அந்த வானவில் நிறங்கள் வந்து உருவாக்கி வண்ணம் தீட்டு மகிழ்ந்து கொடுத்துருங்க. அதுவும் 7 நிறங்கள் தான் அதுலேயும் இருக்கும். எண் 8, எண் 8. 1 ஒன்று, 2 ஒன்றுகள், 3 ஒன்றுகள், 4 ஒன்றுகள், 5 ஒன்றுகள், 6 ஒன்றுகள், 7 ஒன்றுகள், 8 ஒன்றுகள். அதாவது 8 நட்சத்திர மீன்கள், 8 மணிகள், 8 மணிகள், 8 விரல்கள், 8 விரல்கள், 8. ஏ இட்டு, 8, ஏ இட்டு, 8. 8 நம்ம இப்போ எழுத போகிறோம். அப்படியே எந்த இருக்கு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து ஆரம்பிக்கணும். இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து கொஞ்சம் இப்படியே வந்து 8 இங்கேருந்து ஆரம்பிக்கணும். தலைகளாக எழுதக்கூடாது. இந்த மாதிரி புள்ளி எப்படி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், இந்த புள்ளி வச்சுருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். சரி, இதே போல் நீங்கள் உங்களுடைய புக்கில் நீங்கள் எழுதிக்கிடணும். இங்கே பாருங்கள், 8 பந்துகள் கொண்ட தொகுப்பை வட்டமிடுக. எப்படினாலும் இருக்கலாம், அது 8 பந்து மட்டும் இருக்கணும். 1 ஒன்று, 2 ஒன்றுகள், 3 ஒன்றுகள், அதாவது 8 பந்துகள் கொண்ட தொகுப்பை வட்டமிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. 1 ஒன்று, 2 ஒன்றுகள், 3 ஒன்றுகள், 4 ஒன்றுகள், 5 ஒன்றுகள், 6 ஒன்றுகள், 7 ஒன்றுகள், 8 ஒன்றுகள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை கோடு போட போகிறோம். இந்த 8 ஒன்றுகள் மட்டும் கோடு போடுவோம். சரியா, இதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பெண் குயினுக்கும் ஒரு வண்ணம் மட்டுமே பயன்படுத்தி வண்ணமிடுக. எத்தனை வண்ணங்களை பயன்படுத்தி வண்ணமிட முடிந்தது, அதாவது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பெண்களுக்கு ஒரு இது தான். சரியா, அப்போ எத்தனை இதுக்கு நம்ம வண்ணம் போட்டிருக்கோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒவ்வொரு பெண் குயினுக்கும் ஒவ்வொரு கலர் வந்து வண்ணம் இட போகிறோம். இப்போ முதல்ல மஞ்சள் போடுவோமா, பெண் குயினுக்கு ஒரு மஞ்சள் விட்டாச்சு. அடுத்தது நீலம் போடுவோம், நீல பெண் குயின். அடுத்து ஒவ்வொரு கலராக கொடுக்கலாம், ஒவ்வொரு பெண் குயினுக்கு ஒவ்வொரு கலர் கொடுக்குறோம்.
எத்தனை பென்குயினுக்கு எத்தனை கலர் கொடுத்துருக்கோம் நம்ம பார்க்க போகிறோம். சரியாப்பா, பார்க்கலாமா? எண்ணி பார்ப்போமா. ஒரு ஒன்று, ஒரு ஒன்று, இரண்டு ஒன்றுகள், மூன்று ஒன்றுகள், நான்கு ஒன்றுகள், ஐந்து ஒன்றுகள், ஆறு ஒன்றுகள், ஏழு ஒன்றுகள், எட்டு ஒன்றுகள். எட்டு வண்ணங்கள் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இங்கே பயன்படுத்தியிருக்கோம். எண் ஒன்பது, ஒன்பது பென்சில்கள், ஒன்பது பென்சில்கள், ஒன்பது மணிகள், ஒன்பது மணிகள், ஒன்பது விரல்கள், ஒன்பது விரல்கள், ஒன்பது. ஓ இன் பா து ஒன்பது, ஓ இன் பா து ஒன்பது. ஒன்பது எப்படி போடுறோம் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த புள்ளி இருக்குல்லையே, அந்த புள்ளியிலேருந்து இப்படி ஆரம்பிக்கணும். இந்த புள்ளியிலேருந்து டே வளைவை வந்து நேர்கோடு தான் ஒன்பது. தலைகீழாக போடக்கூடாது, இப்படி வளைவு போட்டு நேர்கோடு, இப்படி வளைவு போட்டு சரி நேர்கோடி தான் ஒன்பது. இதே மாதிரி கட்டம் ஃபுல்லாக நீங்கள் ஃபில்லப் பண்ணியிருக்கணும். எவையேனும் ஒன்பது பூக்களுக்கு நம்ம வண்ணம் போட போகிறோம். போடலாமா? சரியா, இரண்டு ஒன்றுகளுக்கு போட்டாச்சு. மூன்று ஒன்றுகளுக்கு போட்டாச்சு. நான்குக்கு போட்டாச்சு. ஒன்பது இதுக்கு நம்ம என்ன செய்யணுமா, வண்ணம் தீட்டணுமா. ஐந்து இதுக்கு போட்டாச்சு. ஐந்து வண்ணங்கள், ஐந்து பூக்களுக்கு வண்ணங்கள் கொடுத்தாச்சு. ஆறு, ஏழு கொடுத்தாச்சு. எட்டு பூக்களுக்கு வண்ணங்கள் கொடுத்தாச்சு. ஒன்பது பூக்களுக்கு வண்ணங்கள் கொடுத்தாச்சு. சரியாப்பா, ஒன்பது பூக்களுக்கு வண்ணங்கள் கொடுத்தாச்சு. ஒரு ஒன்று, ஒரு ஒன்று, இரண்டு ஒன்றுகள், மூன்று ஒன்றுகள், நான்கு ஒன்றுகள், ஐந்து ஒன்றுகள், ஆறு ஒன்றுகள், ஏழு ஒன்றுகள், எட்டு ஒன்றுகள், ஒன்பது ஒன்றுகள்.